வாட்ஸ்அப் கைஸ், ஹட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சின்ன இந்த அப்டேட்டை பத்தி, இந்த அப்டேட்டில் நடந்த சில கலைபரங்களை பத்தி பார்க்க போறோம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த MP40 இஷ்யூஸ். ஸோ MP40 வந்து பண்ண எக்டார் வச்சாங்க. ஸோ அதை பத்தின வந்து ஒரு டீடைல் டாக்கு என்னோட வியூ பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் என்னென்ன வந்து மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்டேட் விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து என்ன இந்த அப்டேட்டில் வந்து பெருசாலாம் ஒன்று தான் இந்த கிராஃபிக்ஸ் வந்து இந்த இடத்துல ஏதோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கலர் பார்க்குறது அப்படி இருக்குது, நார்மல் இமேஜ் தான். நார்மலாக முன்னாடி எப்படி இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்படி வச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் வந்த பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேராக போயிட்டு ஸ்டோரில் கண்டிப்பாக வந்து நம்ம ரிடீம் பண்ணுவோம். எனக்கு ரெண்டுமே சோல்ட் அவுட்னு வருது, நான் வாங்கவே இல்லை, நான் வாங்கவே இல்லை, எனக்கு இல்லவும் இல்லை, அது என்னன்னு எனக்கு தெரியல. நேற்று வந்து இதுவாக இருந்துச்சு, அப்போ கிளிக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வந்து வந்தாவது தொலைஞ்சிருக்கணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ராயில் போனால் வரல. எனக்கு இப்போ வந்தது வந்து இந்த டெய்லி கொஸ்டில் வந்து ஒரு ரெண்டு கொடுத்தாங்க. இந்த இதில் வந்து டெய்லி இதில் வந்து ஒரு அப்டேட் பேட்ச், ஸோ அதில் வந்து ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்துச்சு, அதை மட்டும் தான் நான் இது ரிடீம் பண்ணால் ரிடீம் பண்ணிவிட்டு க்ளைம் பண்ணிவிட்டு நான் ஸ்பின் பண்ணதில். மற்றபடி அந்த அஞ்சு வரவே இல்லை. ஸோ அது என்ன கணக்கு அப்படின்னு நினைத்ததில்ல, உங்கள் எல்லாருக்கும் வந்துச்சா என்னன்னு தெரியல. வந்துருச்சு அப்படின்னா வந்து ஜஸ்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன எனக்கு மட்டும் வரல அப்படின்னா வந்து என்னன்னு தெரில. நல்ல வேலை இந்த வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு அதையாவது தூக்காமல் இருந்தாங்க, அதாவது இருக்குது சந்தோஷம். ஸோ ஒரு இது கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து இந்த குரோனோ ஈவெண்ட் பீத்த லெஜெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். ஸோ அதை க்ளைம் பண்ணி பார்ப்போம் எல்லாருக்கும் என்ன வந்துச்சு அப்படின்னு தெரியல. நான் இது கரெக்டாக பண்ணதுக்கு வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடிச்சிருக்கு, நான் வந்து பேட் நைஸ் பேட்டு, இப்போ பேட்டு தான் கொடுத்துருக்காங்க. நைஸுப்பா, வேற லெவலு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனிவே, The world is changing. ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு இஸ் சேஞ்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏதோ புதுசாக ஒரு மேப் போகிறது போல இருக்குது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோன்னா என்ன நினச்சோம்னா வந்து அப்படியே வந்து இந்த சைபர் பங்க் மாதிரி, சைபர் பங்க் 2077 இருக்கும் எல்லாருமே திரும்பி பிசி கேமு. ஸோ அதே மாதிரி இருந்தோன்னா புது மேப்பே வருது போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் நான் அதெல்லாம் இல்லை, வழக்கம் போல் நீங்கள் கலகரி வச்சு தான் வந்து காலத்தை ஒட்டி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பேச போகிறது வந்து MP40 இஷ்யூவை பற்றி தான். ஸோ MP40 இத்தனை நாளாக வந்து ஒரு செம்மையான கண்ணாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து MP40-ஆக ஏங்கிட்டு இருந்தாங்க, எப்படா போக்கர் வரும் போக்கர் வரும்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி போக்கர் விட்டாங்க, எல்லாத்துலையும் ஸ்பின் பண்ணாங்க, ஒரு 6000 டைமண்ட் ஸ்பின் பண்ணி ஸ்பின் பண்ணாங்க, போக்கர் எடுத்தாங்க, எல்லாருக்கும் இது ஊற்றிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு, வேறு எதுவுமே நடக்கலை. இப்போ எதுக்கு அந்த MP40 தூக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து ரிவ்யூஸை பொறுத்த வந்து மறுபடி வெக்டார் எடுத்துகிற MP40 வைப்பாங்கட்டு, எதுக்கு அதை தூக்கணும் MP40? இப்போ தான் போக்கர் எடுத்தவங்க முக்காவாசி 75% வந்து கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் காண்டி மட்டும் தான் எடுத்துருப்பாங்க, வேறு எதுக்காண்டி எடுக்க மாட்டாங்க, அதுக்காண்டி மட்டும் தான் எடுத்துருப்பாங்க. ஸோ வெக்டார் நல்லா இருக்கணும் இல்லைன்னு சொல்ல, இப்போ வெக்டாரை விட்டு நாளைக்கு இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு வெக்டாருக்கு ஒரு ஸ்பின்னை விட்டு, ஸோ அதையும் ஸ்பின் பண்ண வச்சு அப்படி இல்லாட்டி P90 போட்டுருக்காங்க. ஸோ P90 அப்புறம் இன்குபேட்டர் ஸ்பின்னை வச்சு இன்குபேட்டரை ஸ்பின் பண்ண விட்டு அதில் ஒரு 5000 டைமண்ட் அழிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டை விட்டு, ஸோ அதுக்கப்புறம் MP5 P90 தூக்குறப்பா MP5 மட்டும் வச்சிங்க அப்படின்னு சொல்லி MP5 ஒரு இன்குபேட்டர் ஸ்பின்னை விட்டு என்ன வெறும் பிஸ்னஸ் மட்டும் தான். நம்ம வந்து என்ன அப்படியே இந்த கழுத்தை கொண்டு போய் வச்சோம்னா அதை விட்டுட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் நம்மளாம் ரீச் ஆகி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே ரீச் ஆகிட்டு தான் போயிட்டுருவோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து தயவுந்து நிப்பாட்டிங்க, இல்லைனாலுமே அடிக்கலாம். எல்லாருமே அவன்கிட்ட ஓகே, அவன்கிட்ட வேறு கண்ணு இருக்கா பரவாயில்ல வச்சு அடிக்க போகிறோம், நம்மகிட்ட இருக்கிற கண்ணு வச்சு அடிக்கணும், அடிக்க முடியாமலாம் கிடையாது, எல்லாருமே அடிக்க தான் செய்யணும், அடிச்சுட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் இப்போ நம்ம லைவ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆடம் கேரக்டர் புது அக்கௌண்ட் ஓப்பன் விளாட்றாங்க, நல்லா விளாடாமல இருக்காங்க, விளாண்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இப்படியே போயிட்டே தான் இருக்கும் போலருக்கு, இது வந்து ஒரு முடிவே இல்லாத வந்து ஒரு இதுதான். ஸோ இப்போ வெக்டாரும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் இன்னொரு கண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அது அவங்க இல்லை இருக்குது, வெக்டார் நல்லா இல்லைன்னு சொல்லலை, அவங்க எப்படி மாடல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்க போது. கண்ணு ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் நல்லா அடிக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கும் நாளைக்கு இன்னொரு ஸ்கின்னு வரும். ஸோ இது வரைக்கும் தாமசனுக்கு மட்டும் தான் ஸ்கின் வரல, அது என்னைக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல, பார்த்துட்டுருக்கேன். அது இன்னும் உள்ள இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு ஸ்கின் வரும் கொஞ்சம் நாளில், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இப்போ MP40 எடுத்தீங்களா, நல்லா 6000 டைமண்ட் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, 75% 80% கிளாஷ் பாடு மட்டும் தான் எய்ம் பண்ணியிருப்பாங்க, கிளாஷ் பாடு காண்டி மட்டும்தான் வந்து போகிற MP40 எடுத்திருப்பாங்க. இப்போ பிளாக் ஆப்ஸ்லாம் என்ன பண்ணுவார், மனசை எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காரு எல்லாருமே, இப்போ எல்லா ரோமியும் இன்னும் செலவு பண்ணிட்டு இருக்காரு, அவரெல்லாம் MP40 தூக்குனாலுமே எடுப்பார், கேம்லேயே MP40 இல்லை MP40 கண்டே இல்லை அப்படின்னாலுமே ஸ்பின் பண்ணுவார், அந்த மாதிரி டைப் வரலாம் அவரெல்லாம் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து செலவு பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிங்க. நான் ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணுறேன், செலவு பண்ணாமல் மெக்கல் வச்சு ஆட முடியாது அப்படின்னு நினைக்கலாம், கண்டிப்பாக ஆட முடியும். ஏன்னா மெக்கல் வந்து அது ஓப்பியாக தான், இப்போயும் இது ஓப்பியாக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு ஆடலாம், இல்லை நார்மல் MP40 வச்சு ஆட முடியாது ஆடலாம், இது நம்மளை பொறுத்து தான் இருக்குது, எல்லாமே ஆடலாம், ஆட முடியாமல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட பழகிக்கங்க, ஏன்னா இது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நம்ம செலவு பண்ணிகிட்டே இருப்போம், செலவு பண்ணிகிட்டே இருப்போம், அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, ஒரு கண்ணுக்கு 5 ஸ்கின் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு கண்ணுக்கும் வந்து 5 ஸ்கின் 6 ஸ்கின் எல்லாமே லெஜெண்டரி ஸ்கின் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஓகே இஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பண்ணுறப்ப வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இது போக போக பார்த்தீங்கன்னா வந்து இஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு அதோட மீனிங்கே போயிடும் போல இருக்குது, அதோட மீனிங்கே வந்து இதில் இல்லை.
பட் எப்படி வந்து இந்த பெஸ்ட் இஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மொபைல் இஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறுப்பாக தான் இருக்குது இது பார்த்தா. இப்போ ரீசெண்டாக அந்த போக்கரோட இஷ்யூ பார்த்தா, போக்கர் வந்து அவ்வளோ இது பண்ணி எல்லாம் வாங்கினாங்க, கடைசியில் ஒன்றே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஸோ ஃபுல்லாக பிஸ்னஸாக போயிட்டு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்போ நிறைய பேர் ஸ்கூல் பையன்லாம் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி ஒரு அக்கௌண்ட் விற்கிறீங்க, பெருசாக போ அதிகமாக விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. வாங்குறதும் உங்களை மாதிரி ஒரு பையன் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நான் விளாட்றப்ப நான் வந்து சின்ன ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிறவங்க கிரிக்கெட் விளாடுவோம். ஸோ அப்போ கிரிக்கெட் விளாட்றப்பயே வந்து ஒரு பால் கிழிஞ்சி போச்சு அப்படின்னா அந்த விக்கி பால் 50 ரூபா. ஸோ அந்த விக்கி பாலை வாங்குறதுக்கே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுற அளவுக்கு தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கூல் படித்த பிசிடிஸ் படிச்சு அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ணுவோம். ஒரு பேட்டு வாங்குறது எவ்வளோ யோசிச்சிருவோம், 750 ரூபா, 1000 ரூபா, 1000 ரூபான்னு வச்சிங்களேன், ஒரு 1000 ரூபா, 750 ரூபா, 1000 ரூபா, 1000 ரூபா கொடுத்து ஒரு பேட்டு வாங்குறது எவ்வளோ யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த கேமுக்கு வந்து இப்போ சின்ன பசங்க வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் உட்காந்து விளாட்ற கேமு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்படி நீங்கள் மட்டும் ஸ்கின் ஒரு வாங்கிட்டே இருக்கீங்க, என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிற ஸ்கின் வச்சு நல்லாவே ஆடலாம். ஸோ பழைய ஒரு இது வச்சுருக்கீங்களா, காஸ்ட்யூம் வச்சிங்கன்னா அதை வச்சு நல்லாவே ஆடலாம். நான் சொல்லுவோம் அதுதான், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்க, எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிங்க, அது பெஸ்ட்டு. இருக்கிறத வச்சு விளாடுங்க, வேறு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ள இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது சில பேர் நெகட்டிவாக எடுத்து நான் சொல்கிறேன், நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் யாருமே நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், கரெக்டான விஷயம் தான் சொல்கிறேன். அவ்வளோ இதுவாக தான் இருக்குது, கடுப்பாக தான் இருக்குது. ஆனே சரி ஓகே, இது எலைட் பாஸ் போடலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் மேலே திருப்பி முன்னாடி மாதிரி இல்லாமல் திருப்பி கொஞ்சம் அதிகமாக விளாண்டோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. சரி எலைட் பாஸ் போடலாம், எலைட் பாஸ் போட்டு கொஞ்சம் பார்க்கறது நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இப்போ அதுக்கு அதனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து அது நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து கீழே சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். பார்ப்போம் என்னட்டு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை கைஸ்.